சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. உலகெங்கிலும் உள்ள எட்லின்ஸ் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். எனக்கு இந்த அருமையான வாய்ப்பளித்த எட்லின்ஸ் டிவிக்கு நன்றி. இப்போ நம்ம ஜோதிடத்துல நவகிரகங்களுடைய பங்கு என்னன்னு பார்க்க போறோம். அடுத்து நவகிரகங்கள சனி. பொதுவாகவே சுக்கர திசை வரணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி எது வரக்கூடாதுன்னு நினைப்பாங்கன்னா வாழ்க்கையில் வந்து ஏழரை சனி அஷ்டம சனி இதெல்லாம் வந்துச்சுன்னா பிரச்சனை வந்துருமோன்னு பயப்படுறது முக்கியமான விஷயமே வந்து சனியை பற்றி பார்த்து தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கு பேர் கர்மகாரகன்னு பேர். பொதுவாகவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன முன்ஜென்மத்தை தப்பு பண்ணியிருக்கீங்களோ இல்லை என்ன நல்லது செஞ்சுருக்கீங்களோ இந்த நல்லதுக்கும் கெட்டதுக்கும் என்ன பலனோ அதுக்கேற்ற பலனை தான் சனி உங்கள் ஜாதகத்தில் கொடுப்பாரு. அதனால தான் சனியை வந்து கர்மகாரகன்னு சொல்கிறோம். நீங்கள் செஞ்ச கர்ம வினைகளுக்கு ஏற்ப உங்களுக்கு பலாபலனை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிளானட்டு சனி தான். ஒரு மற்ற ஒரு ஜாதகங்களில் வந்து என்ன விதமான ஒரு கிரக யோக அமைப்பு இருந்தாலும் இல்லை கிரக யோகமே இல்லைனாலுமே இந்த ஒரு ஜாதகத்தை சனி பலமாக இருந்துட்டார் அப்படின்னாலே அவங்களுக்கு யோகம் இல்லாத ஜாதகங்களாக இருந்தாலுமே கண்டிப்பாக யோகத்தை அவங்க அனுபவிப்பாங்க. ஏதோ ஒரு ரூபத்தில் சனி கண்டிப்பாக கொடுப்பாரு. ஒரு ஜாதகத்தில் சனி நல்லா இருந்துட்டா அவங்களுக்கு யோகமே இல்லைனாலும் அவங்களுக்கு உழைச்சி கீழ்நிலையிலேருந்து மேல்நிலைக்கு உயர்த்தக்கூடிய கிரகமே சனி தான். உங்கள் ஜாதகத்தில் சனி நல்லா இருந்தால் மட்டுமே போகும். மற்ற கிரகங்கள் நல்லா இல்லைனா கூட நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சனி தான் உங்களை உழைச்சி மிகப்பெரிய ஒரு லெவலுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு பிளானட். அதாவது யாரெல்லாம் வந்து பிறந்த கால ஜாதகங்களில் சனி வந்து பலமாக இருக்கோ அவங்களுடைய ஜாதகம் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க அவங்க தான். அதாவது செய்கிற வேலையை கரெக்டாக செய்வாங்க. அதாவது செய்யக்கூடிய வேலை தாமதமாக இருந்தாலுமே அந்த வேலையில் ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்கும். இதுக்கு எல்லாமே சனி தான் முக்கியமான ஒரு காரணமான கிரகமாக இருக்குது. பிறந்த கால ஜாதகத்தில் சனி எந்த இடத்துல இருக்கிறோ அந்த பாவத்தை அவர் வந்து தாமதப்படுத்துவார். அதாவது அந்த பாவத்தை அவர் பலவீனப்படுத்துவார். அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் மேல்நிலையிலேருந்து கீழ்நிலைக்கு ஒருத்தர் கீழே கொண்டு போய் தள்ளுறது இந்த சனி தான். அதேமாதிரி கீழ்நிலையில் இருக்கிறவங்களை மிகப்பெரிய கோபுரத்துக்கு கொண்டு போய் உட்கார வைக்கிறது இந்த சனி தான். அதனால தான் சனியை பார்த்து நம்ம எல்லாருமே பயப்படுறோம். ஒரு ஜாதகத்தில் சனி நல்லா இருந்தால் தொழில் நல்லாயிருக்கும். ஏன்னா காலபுருஷ தத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷராசிக்கு பத்தாம் இடமாக சனி தான் வராரு. அதனால் பொதுவாகவே சனி கர்மகாரகன் சொல்கிறோம். அதேமாதிரி நம்ம பிறந்த கால ஜாதகத்தில் சனியோட நிலையை வச்சு தான் உங்களுடைய தொழில் என்ன, தொழிலுடைய வளம் எப்படி இருக்கும், தொழிலை நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்களா அப்படின்றது சனியை வச்சு மட்டும்தான் சொல்ல முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா சனி தான் வந்து தொழிலுக்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்கும். அதேமாதிரி லாபத்துக்கும் சனி தான். காலபுருஷ தத்துவத்துக்கு 10-11 இந்த பத்தாம் இடமான தொழில் ஸ்தானம் சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்துக்கும் 11 இடமான லாபஸ்தானத்துக்குமே சனி தான் முக்கியமான கிரகன்றதுனால பிறந்த கால ஜாதகத்தில் சனி நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் மிகப்பெரிய லாபமோ இல்லை மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியோ கண்டிப்பாக கிடைக்கும். அது மாதிரி சமூகத்தில் வந்து அடிமட்டத்தில் வேலை செய்கிறவங்க, அதாவது ரொம்ப கீழ்நிலையில் இருக்கக்கூடிய வேலையை செய்கிறவங்களும் அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் அதே மாதிரி அடிமை தொழில் சொல்லக்கூடிய ஒருத்தர்கிட்ட வந்து நம்ம வந்து அடிமையாக வேலை செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரண கிரகமே சனி தான். ஒரு ஜாதகத்தில் சனி நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு நல்ல வேலையாட்கள் கிடைப்பாங்க. அதாவது பிறந்த கால ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்தால் அவங்களுக்கு வேலையாட்கள் சரியாக அமையறதில்ல. அப்படி சரியாக வந்தாலுமே அவங்க வந்து சரியாக அந்த வேலையை செய்கிறது கிடையாது. அதனால் பிறந்த கால ஜாதகங்களில் சனி வக்கரமாக இல்லாமல் இருக்கிறது நல்லது. சனி வக்கரமாக இருந்தால் என்ன ஒரு மைனஸ்ன்னு கேட்டிங்கன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த தொழிலை மட்டுமே தான் செய்வாங்க. அவங்க அந்த வேலையை மட்டும் தான் செய்வாங்க. உடம்பில் ஒரு ஊனத்தை கொடுக்கறது இந்த சனி தான். அதேமாதிரி உடம்புக்குள்ளே வந்து ஒரு உடல் உறுப்பை அகற்றுறதுமே இந்த சனி தான் முக்கியமான காரணம். உடலுக்கு உள்ளேயும் இல்லை உடலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய உறுப்புகளை அகற்றணும்னா பிறந்த கால ஜாதகங்களில் சனி பாவகிரகனுடைய பார்வையில் இருந்தால் இந்த மாதிரி உடம்புல சில சில ஊனங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இந்த சனி தான் ஏற்படுத்துகிறாரு. பொதுவாக காலில் ஊனம் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முக்கியமான காரண கிரகமே சனி தான். ஏன்னா சனி தான் அந்த மூட்டு ரெண்டு மூட்டுகளுக்குமே அதிபதி சனி. சனி தான் புராதன பொருட்கள் இந்த மாதிரி வரலாற்று சின்னங்கள் அதே மாதிரி ஹிஸ்ட்ரியை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதே மாதிரி அகழ்வாராய்ச்சி நிறுவனங்கள் அது மாதிரி எண்ணெய் துறை அதாவது ஆயில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இது எல்லாத்துக்குமே சனி தான். இந்த துறைகளில் வேலை செய்கிறவங்களுடைய ஜாதகங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா சனி ரொம்ப பலமாக இருக்கிறவங்க தான் இந்த துறைகளில் மிகப்பெரிய ஒரு இடத்துல இருக்காங்க. அது மாதிரி இந்த துறைகளில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதுமாதிரி பூர்வ பந்தம் அதாவது பூர்வ ஜென்மத்துடைய பந்தத்தை சொல்லக்கூடியது இந்த சனி தான். கோச்சாரத்தில் நம்ம பிறந்த கால ஜாதகத்துக்கு சந்திரனுக்கு 12 இடத்துல வந்தால் அது ஏழரை சனி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது பிறந்த கால ஜாதகங்களில் சந்திரனுக்கு 12 இடத்துல வருது விரய சனி. அதுக்கப்புறம் சந்திரன் மேலே வருது ஜென்ம ராசியிலே வர்றதுக்கு பேர் ஜென்ம சனி. இந்த ஜென்ம ராசி விட்டு சந்திரனுக்கு 2 இடத்துல சனி போனால் அது பேர் பாத சனி. இந்த சனி 3 நிலைகள் இருக்கிறதா ஏழரை சனின்னு சொல்கிறோம். இந்த ஏழரை சனி வந்து 30 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனி அஷ்டம சனி இதுவுமே 30 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வரும். இந்த அர்த்தாஷ்டம சனி அஷ்டம சனியை பார்த்து ரொம்பவே பயப்படுறது இல்லை. ஆனால் ஏழரை சனியை பார்த்து தான் ரொம்ப பயப்படுறோம். ஆனால் ஏழரை சனியை விட அஷ்டம சனி தான் மிகப்பெரிய சிக்கலை கொடுக்கும். அதாவது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொடுத்து
ஒரு நோயை கொடுக்கறதோ இல்ல பெரிய கோர்ட் கேஸ் மாற்றுறதோ இது எல்லாமே இந்த அஷ்டம சனியில தான் நடக்குது. நிறைய பேருக்கு பொதுவா சனி வந்து ஆட்சி உச்சம் பெறுறது சிறப்பு. இந்த ஆட்சி உச்சத்துல பொதுவா 7-10 சனி இருக்கிறது தான் மிகப்பெரிய சிறப்பு. ஏன்னா லக்னத்துக்கு 7 இடத்துல சனி ஆட்சி உச்சமா இருந்தா அதுக்கு திக்பலம். சனியோட இடமே திக்பலம் அடையிறது 7 இடம் தான். லக்னத்துக்கு 7 இடத்துல சனி இருந்தா திக்பலம். அதே மாதிரி 7 சனி இல்லைனாலும் 10 இடத்துல சனி இருந்தா அதுவுமே பலம் தான். திக்பலமா இல்லைனாலும் அது தொழிலுக்கு ரொம்ப பலமா இருக்கும். 10 இடத்துல இருக்கக்கூடிய சனி பொதுவாக 1-4 சனி இருக்கிறதோட 7-10 சனி இருக்கக்கூடிய ஜாதகங்கள் தான் மிகப்பெரிய வளர்ச்சியை காண்றாங்க. அதே மாதிரி லக்னத்தில் இருக்கக்கூடிய சனி இருக்கக்கூடிய ஜாதகங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டில் மிகப்பெரிய தலைவராக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னத்தில் இருக்கக்கூடிய சனி தான். பொதுவாக லக்னத்துக்கு சனி வந்து இருந்தால் அது பலவீனம் சொல்லுவாங்க. லக்னத்தில் வந்து குருவுக்கு தான் பலம், சனிக்கு வந்து பலவீனம். ஆனால் லக்னத்தில் குரு இருக்கக்கூடிய ஜாதகங்களை விட லக்னத்தில் சனி இருக்கக்கூடிய ஜாதகங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா நாட்டில் மிகப்பெரிய ஒரு தலைவராக இருக்கிறது, ஒரு கூட்டத்துக்கு தலைவனாக இருக்கிறது, ஒரு கட்சிக்கு தலைவனாக இருக்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லக்னத்தில் சனி இருக்கக்கூடிய ஜாதகங்கள் தான் இந்த கட்சி அரசியல் ஒரு கூட்டத்துக்கு மிகப்பெரிய தலைவனாகவோ மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தையோ இவங்க தான் பெறுறாங்க. இந்த லக்னத்தில் சனி இருக்கக்கூடிய ஜாதகங்கள் தான் ஒரு கூட்டத்துக்கு தலைவனாகவோ இல்லை ஒரு கட்சிக்கு தலைவனாகவோ மிகப்பெரிய ஒரு பதவி பொறுப்பை வகிக்கிறது மிக லக்னத்தில் இருக்கக்கூடிய சனிக்கு தான் இந்த மாதிரி அமைப்புகள் அதிகமாக இருக்கு. லக்னத்தில் சனி இருக்கக்கூடிய ஜாதகங்கள் தான் இந்த மாதிரி யோக அமைப்பு கண்டிப்பாக கிடைக்கும். சனி திசை நடந்து சனி வந்து 7-10 இல்லத்தி லக்னத்திலேயோ இருந்து ஆட்சி உச்சமாக இருந்து தசை நடத்தினா இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பதவிகள் தேடி வரும். அதாவது இவங்க தேடி போவாங்கன்னா தானாகவே அரசியல் பதவிகளோ இல்லை எந்த ஒரு கட்சி பதவியோ இல்லை ஒரு ஆஃபீஸில் ஒரு மேனேஜரோ இல்லாடி ஒரு உங்களுடைய கம்பெனியில் நீங்கள் ஏதாவது ஒரு பதவி எதிர்பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாதகங்களுக்கு இந்த சனி தசை நடந்து இந்த இடங்களில் சனி 7-10 இல்லை ஆட்சி உச்சமாக இருந்தால் இவங்களுக்கு தான் இந்த மாதிரி பதவிகள்லாம் தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். லக்னம் 4-7-10 இந்த இடங்களில் சனி ஆட்சி உச்சமாக இருக்கிறதுக்கு பேர் சசயோகம். சசயோகம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா மக்கள் செல்வாக்கை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் சசயோகம். கீழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் மேல்நிலைக்கு வரத்துக்கு இந்த சசயோகம் மிகப்பெரிய ஒரு அமைப்பை கொடுக்கும். ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி கொடுக்கக்கூடியது இந்த சசயோகம். சசயோகம் உள்ளக்கூடிய ஜாதகங்கள் தான் பார்த்தீங்கன்னா மக்கள் செல்வாக்கு. ஒரு கூட்டம் கூட்டுறீங்க, ஒரு 1000 பேர் உங்களுடைய கூட்டத்தை பார்க்குறாங்க, 1,00,000 பேர் உங்கள் கூட்டத்துக்கு வராங்க, கூட்டத்தில் நீங்கள் வந்து நின்று பேசுறீங்க அப்படின்னா உங்கள் பேச்ச கேட்கணும்னா சனி நல்லா இருந்தால் தான் இந்த மக்கள் செல்வாக்கும் கூட்டமும் அதிகமாக வரும். லக்னத்துக்கு 6-8-12 சனி இருக்கிறது அவ்வளோ நல்ல அமைப்பு இல்லை. அதேமாதிரி 6-8-12 சனி உச்சமாக இருந்து தசை நடத்தினாலும் அது மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பாக சொல்ல முடியாது. குறிப்பாக 6-8 இடத்துல இருக்கக்கூடிய ஜாதகங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா 6 இடத்துல சனி இருக்கக்கூடிய ஜாதகங்களில் நிறைய கடன் மிகப்பெரிய வழக்கு ஏற்படுது. 8 இடத்துல சனி இருந்து தசை நடத்தக்கூடிய ஜாதகங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க மிகப்பெரிய வழக்கை சந்திக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு மிகப்பெரிய பரம்பரை நோயை அவங்களுக்கு வந்துடுது. லக்னத்தில் சனி இருக்கக்கூடிய ஜாதகங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உடம்புக்கு உள்ளேயோ இல்லை உடம்புக்கு வெளியிலையோ கண்டிப்பாக ஒரு சிறு ஊனத்தை கொடுக்காம கண்டிப்பாக அந்த சனி போகவே போகாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லக்னத்தில் சனி இருக்கக்கூடிய ஜாதகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கால் பலவீனமாக இருக்கும். டக்குன்னு தடுக்கி விழுறது, அது மாதிரி கால் வந்து ரொம்ப பலவீனமாக ரொம்ப நேரம் நிற்க முடியாமல் இருக்கிறது, இந்த மாதிரி ஜாதகங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா லக்னத்தில் சனி இருக்கக்கூடிய ஜாதகங்களுக்கு இந்த மாதிரி அமைப்பு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். சனியோட ஆதிக்கத்தில் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பூசம் மனுஷம் உத்திரட்டாதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் சனி லக்னம் 1-4-7-10 இந்த லக்னத்துக்கு 1-4-7-10 சனி ஆட்சி உச்சம் பெற்றோ இல்லை லக்னத்துக்கு 1-5-9 சனி ஆட்சி உச்சம் பெற்றோ தசை நடத்துகிறவங்களும் அதே மாதிரி சனி தசை நடக்கிறவங்களுக்கும் இந்த சனியோடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்களா இவங்க எல்லாமே இருக்காங்க. அதே மாதிரி சனி நீச்சமாக இருந்தாலும் சனியோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்களா தான் இருக்காங்க அவங்க. இந்த சனி தசை யாருக்கெல்லாம் நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசி ரிஷப லக்னம், மிதுன ராசி மிதுன லக்னம், கன்னிராசி கன்னி லக்னம், துலாராசி துலா லக்னம், மகர ராசி மகர லக்னம், கும்பராசி கும்ப லக்னம். இந்த ராசி லக்னங்களை பிறந்தவங்களுக்கு சனி திசை மிகப்பெரிய யோகத்தை கண்டிப்பாக செய்யாமல் போகவே போகாது. அதே மாதிரி சனியோட திசை யாருக்கெல்லாம் நல்லா இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா கடகராசி கடக லக்னம், சிம்ம ராசி சிம்ம லக்னம், விருச்சிக ராசி விருச்சிக லக்னம், தனுசு ராசி தனுசு லக்னம் இவங்களுக்கெல்லாம் சனி திசையெல்லாம் மிகப்பெரிய ஒரு யோகமோ இல்லை மிகப்பெரிய ஒரு ஏற்றமோ கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. அப்படி ஏற்றத்தை கொடுத்தாலுமே அந்த சனி திசையோடைய முடிவில் கண்டிப்பாக அவங்க ஏதாவது ஒரு வீழ்ச்சியை சந்திச்சே தீருவாங்க. மருத்துவ ஜோதிடத்தில் சனியோட பங்களிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா வாத சம்பந்தப்பட்ட நோய்கள், அதாவது ஃபிட்ஸு காக்கா வலிப்பு சம்பந்தப்பட்ட நோய்கள், அதே மாதிரி சுக்கரனோட சனி சேரும்போது ஹார்மோன் சம்பந்தப்பட்ட நோய்கள் வருது, அதே மாதிரி உங்களுக்கு இந்த போலியோ அட்டாக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நோய்களுக்கெல்லாமே சனிதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரண கிரகமாக இருக்கு. இந்த சனியோட சூரியன் சேரும்போது எலும்பு சம்பந்தப்பட்ட நோய், அதாவது எலும்பு பலவீனமாகுது, எலும்பு உடையிறது, அதே மாதிரி செவ்வாயோட சேரும்போது எலும்பு பல்லோ பலவீனமாகுது, இதெல்லாமே இந்த சனி செவ்வாய் சேரும்போது சனி பகை கிரகங்களோட சேரும்போது இந்த மாதிரி பலவீனத்தை கண்டிப்பாக கொடுப்பாரு. சனியோட அனுகிரகம் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சனியோட பலம் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் நீலக்கல் யூஸ் பண்ணலாம். அதாவது டார்க் ப்ளூ அப்படின்னு சொல்லக்கூடிய நீலக்கல்லும் பர்பிள் சம்பந்தப்பட்ட, அதாவது பர்பிள் கலந்த ஒரு நீலம்,
அதாவது இந்திரனிலும் சொல்லக்கூடிய நீலக்கல்லையும் நீங்க யூஸ் பண்ணலாம். இது எப்ப யூஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா சனிக்கிழமை சனி ஹோரையிலோ இல்லடி பூசம் அனுஷம் உத்திரட்டாதி இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல இந்த கல்லை நீங்க வந்து நடுவிரல்ல வெள்ளியில செஞ்சு போட்டுக்கிட்டீங்கன்னா சனியோட பலம் கண்டிப்பா உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்கும்.